வணக்கம் இன்றைக்கி நாங்கள் பிபிசிஎல்லில் ட்ரேட் பண்ணோம் பிபிசிஎல்லில் பார்த்தீங்க அப்படின்னா மூணு லாட்ஸ் வந்து ஃபியூச்சர்ஸில் பை பண்ணியிருக்கோம் பை பண்ணது இப்போதைக்கு ஓப்பனிங்லேயே நல்ல ப்ராஃபிட்ஸ் வந்து இருக்கு சேனலுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரீபல் செலக்ட் பண்ணிக்கோங்க அது மூலமாக தொடர்ந்து கண்டினியூஸ் அப்டேட்ஸ் வரும் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனல் நேம் என்ன சிக்க நாங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தி தான் ட்ரேட் பண்ணியிருக்கோம் அந்த ஸ்ட்ராடஜினுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோ இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்லாட்டி காண்டாக்ட் பண்ணிணா டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் இது போக வாட்ஸ்அப்பில் டெய்லி நாங்கள் வந்து கமாடிட்டீஸ்க்கு லெவல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் உங்களுக்கு இந்த லெவல்ஸ் இன்ட்ரஸ்ட் இருந்துச்சு உங்களுக்கு லெவல்ஸ் வேணும்னு நினைச்சிங்கன்னா வீடியோ இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்லட்டி காண்டாக்ட் பண்ணால் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா வீடியோ இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் இன்றைக்கி நாங்கள் பிபிசிஎல் ட்ரேட் பண்ணோம் ஆக்சுவலி பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி தான் அனலைஸ் பண்ணோம் நிஃப்டி வந்து ஆக்சுவலி நேற்று சூப்பரான ஒரு ரெக்கவரி வந்து ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் கொடுத்துச்சு எப்போயுமே வந்து டுவல் ஓ கிளாக் வரைக்கும் ஒரு ட்ரெண்டு டொலுக்கு அப்புறம் ஒரு ட்ரெண்டுன்ற மாதிரி தான் மார்க்கெட் வந்து போய்கிட்டிருக்கு டுவெல்க்கு அப்புறமும் மார்க்கெட்னுடைய டவுன் சைடு வந்து இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் நல்லா இறங்குது இல்லாட்டி அப்படின்னா அந்த ட்ரெண்டு கன்டினியூ ஆகாமல் ரெக்கவரி வந்து ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் நடக்குது ஆல்மோஸ்ட் எப்போயுமே மார்க்கெட் வந்து பீக்கில் இருக்க எல்லா டைமுமே பார்த்திங்க அப்படின்னா இறங்குனாலும் ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணோம் ஸோ அதான் வந்து இப்போ நடந்துகிட்ருக்கு ஸோ நேற்று நாங்கள் பார்த்தீங்கன்னா டவுன் சைடில் தான் வந்து போயிருந்தோம் போய்ட்டு ப்ராஃபிட்ஸ் வந்து பேங்க் நிஃப்டி சைடில் வந்து புக் பண்ணியிருந்தோம் நேற்று நிஃப்டியும் வந்து நல்லா டவுனில் வந்துருந்துச்சு ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் ரெக்கவரி கொடுத்ததில் பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவாக வந்து சேஞ்ச் ஆச்சு தேர்ட்டின் தௌசண்ட் மேலே போயிடுச்சு பட் இந்த தேர்ட்டீன் தௌசண்ட் மார்க்கெட் இந்த பீக்கில் இருக்கிறது இதெல்லாம் ஒரு சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா தேர்ட்டீன் தௌசண்ட் போயாச்சு மார்க்கெட் பீக்கில் வந்தாச்சு அப்படின்னா இந்த ரேஞ்சில் இருக்கும்போது மார்க்கெட்டால் மேலே போகணும் புல்லிஷில் ஏறணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது பட் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஸ்ட்ரகிள் ஆகுது ஏறுறதுக்கு வந்துட்டு ஸோ ஸ்ட்ரகிள் ஆகுதுன்னா எப்போயுமே ஹையை பிரேக் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக பிரேக் பண்ண முடியாது தொடர்ந்து ரெண்டு மூணு தடவை வேறு பிரேக் பண்ணிருச்சுன்றனால இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும் நிறையா வந்து பியர் மார்க்கெட்டர்ஸ் அதாவது செல்லர்ஸ் வந்து உள்ளே வர்ற டைமும் இது தான் அந்த புட் ஆப்ஷன் எடுக்க ஆரம்பிப்பாங்க ஸோ இந்த டைமிங்கில் வந்து புட் ஆப்ஷன் கொஞ்சம் நிறைய பேருக்கு சீப்பாக கிடைக்குன்றதுனால கொஞ்சம் லாங்கில் இருக்க புட் ஆப்ஷன் எடுத்து வைப்பாங்க ஸோ புட் ஆப்ஷன் அதில் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும் ஸோ அதெல்லாம் இந்த இந்த டைமிங்கில் தான் வந்து நடக்கும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும் ஏறுறதுக்கும் தடுமாறும் இறங்குறதுக்கும் தடுமாறும் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் எங்கள் ஸ்ட்ராட்டஜி பார்த்தோம் ஸ்ட்ராட்டஜி நேற்றுலாம் க்ளியர் கட்டாக செல்லிங் ட்ரென்லில் இருந்துச்சு ஸோ ஸ்ட்ராட்டஜி நேற்று கிளியராக செல்லிங் டென் காட்டினால நாங்கள் நேற்று செல்லிங் போயிருந்தோம் நல்லா ப்ராஃபிட் புக் பண்ணோம் பட் எண்ட் ஆஃப் த மார்க்கெட்டில் நேற்று ரெக்கவரி கொடுத்தனால பையிங் ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆயிடுந்துச்சு பையிங் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆனதுனால இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தோம் ஓப்பனிங்கில் ஓகே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கேண்டலுனுடைய ப்ரேக் அவுட் கிடச்சா என்ட்ரி எடுக்கலாம்னு நினச்சோம் ட்ரெண்ட் பார்த்திங்க அப்படின்னா பிரேக் அவுட் மேலே கிடைக்கவே இல்லை ஜஸ்ட் வந்து மார்க்கெட் ஓப்பனிங்கில் ஒரு பெரிய மூவமெண்ட் கொடுத்துச்சு ரெண்டு சைடும் வால்டேலாக இருந்துச்சு அடுத்து டவுன் சைடில் பிரேக் அவுட் கொடுத்துட்டு மார்க்கெட் அப்படியே ஃப்ளாட்டாக இருக்கு இன்றைக்கி ஃப்ரைடே வேறு ஸோ ரொம்ப சொல்ல முடியாது மார்க்கெட் பெருசிய மூவ்மெண்ட் தரும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் மார்க்கெட் ஓப்பனிங்லேயே நல்லா பிரேக் அவுட் கொடுத்து அப்படியே மூவ் பண்ணிச்சுன்னா அன்றைக்கி மார்க்கெட் ஸ்பீடாக இருக்கும் நல்லா ட்ரெண்டில் இருக்கும் நம்மளால் நல்லா ட்ரேட் பண்ண முடியும் இதெல்லாமே நடக்கும் ஓப்பனிங்லேயே பிரேக் அவுட் கொடுக்கல ஓப்பனிங்ல ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நடந்த மூவ்மெண்ட்டுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு பிரேக்கவுட்டு அந்த ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆச்சு பிரேக் அவுட் ஆகிறதுக்கு ரொம்ப ஸ்லோவான மார்க்கெட் ஸ்லோவான மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணியில் ரொம்ப ப்ரிக்ஷன்ஸாக ட்ரேட் பண்ணணும் அதனால் நாங்கள் இன்னைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டும் பண்ணாமல் பிபிசிஎல் ஒரு சேஞ்சுக்கு பார்த்தோம் பிபிசிஎல் பிபிசிஎல் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனிங்லேயே எங்களுக்கு ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆச்சு தொடர்ந்து செல்லிங் ட்ரெண்ட் வந்தது இன்னைக்கு ஃபஸ்ட் ஹேண்டில் வந்து பயங் ட்ரெண்டாக சேஞ்ச் ஆச்சு பயங் ட்ரெண்ட் சேஞ்சு பிரேக் அவுட் எல்லாமே நடந்துச்சு ஸோ பாசிட்டிவாக இருந்துச்சு மார்க்கெட் ஸோ அதனால் இன்றைக்கி பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்யூச்சரில் மூணு லாட்ஸ் வந்து எடுத்திருந்தோம் எடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ஒரு லாட் தான் எடுத்தோம் எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் ஆக்சுவலி டவுனில் இறங்குச்சு இறங்கினால இன்னும் லாட்ஸை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டோம் இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து சடனாக ஒரு ப்ராஃபிட்ஸ் வந்து கிடச்சிச்சு டென் டுவெண்ட்டி அந்த டைமிங்கில் ஸோ நல்ல ப்ராஃபிட்ஸ் கிடைக்கிது இப்போ வந்து புக் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றனால இப்போ பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தௌசண்ட் மேலே கிடைக்கும்போது நாங்கள் வந்து ப்ராஃபிட்ஸை வந்து புக் பண்ணோம் மூணுலா டைம் அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஃப்ளாட்டான ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பிபிசிஎல் நியூஸஸ் ஃபண்டமெண்டலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு லாஸ்ட்டு ஒரு ஒன் வீக்காக வேதாந்தா வந்து பிபிசிஎல் வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்கன்ற நியூஸ் தான் வந்து ரொம்ப போய்கிட்டே இருக்குது ஸோ வேதாந்தார ரிலேட்டட் நியூஸஸ் மட்டும் வந்திருக்கு மேக்ஸிமம் வந்து இதை எப்படியாச்சும் செல் பண்ணலான்னு தான் வந்து கவர்மெண்ட்டும் வந்து ஐடியாவில் இருக்காங்க ஸோ செல்லிங் நடந்துச்சுன்னா ப்ரைவேட்டைசேஷன் ஸோ இது ப்ரைவேட்டாக வந்து பிபிசிஎல் சேஞ்ச் ஆகிடும் அதுக்கப்புறமே பி வி கேன் சி சம் க்ரோத் கவர்மெண்ட் இப்போதைக்கு செல் பண்ணுற மூடில் இருக்கனால தான் ஆக்சுவலி பிபிசியிலே வந்து இறங்குச்சு ஒன்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம் லேட்டஸ்ட் ஃப்யூச்சரில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ ட்ரெண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் இல்லை ஸ்ட்ராட்டஜி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்லாட்டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீடைல் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா வீடியோ கீழ இருக்க லிங்க்கை க்ளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் ஃபியூச்சரில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பல் செலக்ட் பண்ணிக்கோங்க டெய்லி நாங்கள் வாட்ஸ்அப்பில் கமாடிட்டீஸ்க்கு லெவல் சென்ட் பண்ணுறோம் ஸோ அந்த லெவல்ஸ் டீட்டெயில் எதுவும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்லாட்டி காண்டாக்ட் பண்ணால் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நன்றி